Hello students, உங்களுக்கான சேனல் ஈஸியா படிக்கலாம். செகண்ட் ரிவிஷன் எக்ஸாம் 12th ஸ்டாண்டர்டுக்கான கெமிஸ்ட்ரி க்வெஸ்சன் பேப்பர் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. கெமிஸ்ட்ரி க்வெஸ்சன் பேப்பர் 70 மார்க்ஸ்க்கு நீங்க எழுத போறீங்க. பப்ளிக் எக்ஸாமா இருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெளிவாக எழுதுங்க. அடிச்சு எழுதாம உங்க பேப்பர் பிரசன்டேஷன் வந்து நீட்டாக கொடுங்க. நிறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈக்குவேஷன்ஸாக எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து எதுலையுமே லெஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஈக்குவேஷன் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு தெரியல மறந்துடுது அப்படின்னு நீங்கள் ஈக்குவேஷனை விட்டுட்டு மற்றதெல்லாம் எழுதுனீங்கனாலும் அது உங்களுக்கு யூஸ் கிடையாது. கெமிஸ்ட்ரியில் ஈக்குவேஷன்ஸ் தான் முக்கியமே. எல்லா ஈக்குவேஷன்ஸுமே போட்டு பாருங்கள் எப்படி வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அந்த ஸ்டேட்டு டெஃபினேஷன் அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே எழுதணும். அப்படியே எழுதினா மட்டும்தான் 2 மார்க்ஸ். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு வேர்டு விட்டுட்டால் கூட அதுக்கு மார்க் கிடையாமல் போயிடும். அது ஸ்டேட்டு டெஃபினேஷன் கொடுத்துருந்தாலும் நீங்கள் அப்படியே தான் எழுதணும். மற்றதெல்லாம் நீங்கள் கதை எழுதினாலும் பிரச்சனை கிடையாது. தியரி அப்படின்னு கொடுத்துக்கிறதுலாம் நீங்கள் உங்கள் வேர்ன் வேர்ட்ஸில் கூட எழுதிக்கலாம். எத்தனை கொஷின் உங்களுக்கு அட்டன் பண்ண சொல்கிறாங்களோ அத்தனை கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னா விட்டுட்டு வந்துடாதீங்க. தெரியுதோ தெரியலையோ அட்டன் பண்ணுங்கள் எல்லா கொஷின்ஸுமே. அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் அட்டன் பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கொஷின் பேப்பர் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி எழுதிங்கன்னா கூட உங்களுக்கு அது பலன் இல்லாமல் தான் போயிடும். இன்னும் உங்களுக்கு படிக்கிறதுக்கான நிறைய டைம் இருக்குது. இருக்கிற டைமை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நிறைய கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்காக நம்ம வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்யூ.